டபிள்யூடபிள்யூல வரலாற்றில் இந்த சம்மர்ஸ்லாம் அப்படிங்கிற ஈவெண்ட் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் பேப்பர்வியூவாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. முக்கியமாக ரசிகர்கள் அவங்களோட வாயை பொழக்கிற அளவுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஈவெண்ட்ஸை கொடுக்கறதுல பேர் போன ஒரு ஈவெண்ட் தான் இந்த சம்மர்ஸ்லாம். அதுலேயும் இந்த வருஷத்தோட 2023 நடக்க போகிற சம்மர்ஸ்லாம் ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு ஈவெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சம் ஆஃப் லெஜெண்டரி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸை இந்த சம்மர்ஸ்லாமில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா எந்த ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னா ராக். குறிப்பா ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்ல கிரேசன் வாலர் வந்து பாத்தீங்கன்னா ராக் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. கடைசியா நம்ம ராக் 2019 தான் WWE ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா நியர்லி ஒரு 4 ராக் WWE வந்து தலை காட்டவே இல்லை. பைனலா 2023 சம்மர்ஸ்லாம்ல, அதாவது இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போற சம்மர்ஸ்லாம் பேப்பர்வியூல ராக் அவரோட பிளாக் பஸ்டரான ரிட்டர்னை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, சம்மர்ஸ்லாம் பேப்பர்வியூ லைவா நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ராக்கோட அந்த எலக்ட்ரிஃபையிங் தீம் மியூசிக் ஹிட் ஆகும், அரினாவுமே பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்ல ஷேக் ஆகும். அந்த டைம்ல ராக் அவரோட ரிட்டர்னை கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன ராக் ஜஸ்ட் சிம்பிளா வந்துட்டு போகாம இப்போ WWE கரண்டா இருக்கிற ஒரு ரெஸ்லர் கூட ஒரு கன்ஃபரண்டேஷன்ல எங்கேஜ் ஆகி அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ட்ரீம் மேட்ச் WWE நடந்துச்சு அப்படின்னா அது இன்னும் பிரமாதமா இருக்கும். சோ ராக் வரதுக்கான இன்னொரு வாய்ப்பு எதனால இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்ம ஜே யூசோவுக்கும் ட்ரைபல் காம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு மேட்ச் நடக்க போகுது. ட்ரைபல் காம்பாக்ட் அப்படிங்கிற மேட்ச், சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் இது முழுக்க முழுக்க ராக்கோட ஃபேமிலியான சமவன் ஃபேமிலிய மையப்படுத்தி நடக்க போற ஒரு ட்ரைபல் காம்பாக்ட் மேட்ச் தான். இது தவிர எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா ராண்டி ஓட்டன். சோ ராண்டி ஓட்டனும் முதுகுல ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி காரணமா ஒரு வருஷத்துக்கு மேல WWE வரவே இல்லை. ராண்டி திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம WWE ஈட்டர் ஆஃப் த வேல்ஸ் ஃபேஸ் ஆஃப் இயர் நம்ம பிரேவேட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெக்டாகுலரான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது தவிர நியூடேவோட 2 ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிக்கி. பிக்கியும் அவருக்கு கழுத்துல ஏற்பட்ட இன்ஜுரி காரணமா அவர் வரல. சோ WWE ஒரு ரெஸ்லர் அவருக்கு ஒரு சூப்ளெக்ஸ் போட்டு அது பாட்ச் ஆகி பிக்கியோட கழுத்து உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா பிக்கிய காணவே இல்லை. அது மட்டும் இல்லாம நியூடேவோட இன்னொரு முக்கியமான மெம்பரான கோஃபி கிங்ஸ்டன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சோ இதுல கண்டிப்பா ஒரு ரெஸ்லரோட ரிட்டர்ன் கன்ஃபார்மா இருக்கும். நம்ம சம்மர்ஸ்லாம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். WWE அலிசியா ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ரெஸ்லர் இருந்தாங்க. இது உங்கள பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்களோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிசியா ஃபாக்ஸ் கிடையாது. இவங்களோட உண்மையான பெயர் விக்டோரியா எலிசபெத் மைக்கேல் கிராஃபோர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களோட இன்ரிங் ரெஸ்லிங் நேம் தான் அலிசியா ஃபாக்ஸ். ஆனால் ஒரு 15 அப்புறமா பார்த்தீங்கன்னா அலிசியா ஃபாக்ஸ் அவங்களோட இன்ரிங் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் க்ரோ அப்படிங்கிற பெயர் தான். இது எங்கே வச்சு மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம WWE ஃபார்மர் ரெஸ்லரான புக்கர் டி ரியாலிட்டி ஆஃப் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம புக்கர் டியோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலிசியா ஃபாக்ஸ் அவங்களோட பெயரை விக்ஸ் க்ரோ அப்படிங்கிற பெயருக்கு மாற்றிருக்காங்க. WWE நம்ம செத்ராலின்ஸும் ரேமஸ்டீரியோவும் மிகப்பெரிய ரைவல்ரிஸ் வச்சிருந்தாங்க. முக்கியமாக 2020 செத்ராலின்ஸுக்கும் ரேமஸ்டீரியோவுக்கும் ஆகவே செய்யாது. குறிப்பாக அந்த டைமில் நடந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் ஹரார் ஷோ அப்படிங்கிற பேப்பர்வியூவில் வச்சு நம்ம செத்ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ரேமஸ்டீரியோவோட ஒரு கண்ணை ஸ்டீல் படிக்கட்டை யூஸ் பண்ணி பிடுங்கி வெளியெடுத்திருப்பாரு. என்னதான் இது ஒரு கிமிக்காக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டைமில் ஒரு இன்டென்ஸான ரைவல்ரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக நடந்த ஒரு லைவ் ஈவெண்ட்ல நம்ம செத்ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரேமஸ்டீரியோவை புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு. நடந்த அந்த லைவ் ஈவெண்ட்ல செத்ராலின்ஸ் மைக்கை கையில் எடுத்து தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டன் ஃபார் மீ அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் திஸ் பிஸ்னஸ் வி லவ் யூ யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு ரொம்பவே புகழ்ந்து பேசி அதுக்கப்புறமா முட்டி போட்டு பயங்கர மரியாதையை கொடுத்து மைக்கையும் ரேமஸ்டீரியோவுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. Yeah.
இந்த வருஷத்தோட சம்மர்ஸ்லாம் பேப்பரியூவில் நடக்க போகிற மிக முக்கியமான மேட்சஸில் ஒன்று தான் லோகன் பால் வெர்சஸ் ரிக்கெட்டுக்கான 1-on-1 சிங்கிள்ஸ் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சுக்கு அதிகமான ஒரு ஹைப்பும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. காரணம், ரிக்கெட் லோகன் பால் ரெண்டு பேருமே சிறந்த ரெஸ்லர்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லோகன் பால் அவரோட ஹை ஃப்ளைங் ஸ்டைலை காமிச்சு WWE ரசிகர்களுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி விட்டுருக்காரு. லோகன் பாலை தவிர பார்த்தீங்கன்னா ரிக்கெட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரை பற்றி ஸ்பெஷலாக எதுவும் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இவர் பாத்தீங்கன்னா WWE ஒரு மிகச்சிறந்த ஹை ஃப்ளைங் ரெஸ்லர். WWE மட்டும் இல்ல, இப்ப உலகத்துல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹை ஃப்ளைங் ரெஸ்லர் யாரு அப்படின்னா ரிக்கெட் தான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமான சம்மர்ஸ்லாம் மேட்ச் நடக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மர்ஸ்லாம் நடக்க போற அதே வீக்ல லோகன் பாலோட பிரதரான ஜேக் பால், ஃபார்மர் UFC ஸ்டாரான, சாரி கரண்ட் UFC ஸ்டாரான நேட் டயாஸ் வந்து பாத்தீங்கன்னா UFC ஆக்டகான்ல வச்சு ஃபைட் பண்ண போறாரு. சோ தன்னோட பிரதருக்கான ஃபைட்டுக்காக லோகன் பால் அன்னைக்கு அந்த ஈவென்ட்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காராம். சோ இதுக்காக அவர் WWE ஒரு சில ரிக்வெஸ்டையும் பண்ணனதா தெரியுது. லோகன் பால் ரிக்கெட்டுக்கான மேட்ச் நடக்குமா அப்படிங்கறதுல ஒரு சின்ன டவுட் வந்து இப்போ உருவாகி இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ராஸ் மேக்டோன் எபிசோட்லயும் இந்த ஃபைட்டை பெரிய அளவுல அவங்க ஹைப் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு பர்சனலா லோகன் பால் வச்ச ரிக்கெட் மேட்ச் சம்மர்ஸ்லாம்ல கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கறது தான் ஆசை. காரணம், இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான மேட்ச் அப்படின்னா அந்த மேட்ச் தான். WWE சப்போர்ட் இல்லாமயே WWE பயங்கரமா இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது நம்ம எல்ஏ நைட்டு தான். ஒவ்வொரு வாரமும் எல்ஏ நைட் அவரோட என்ட்ரன்ஸை கொடுக்கும் போது ரசிகர்கள் மத்தியில இருந்து எந்த அளவு சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. ரொம்பவே ஆர்கானிக்கா, ரொம்பவே இயற்கையான முறையில நம்மளோட எல்ஏ நைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில பயங்கர பிரபலம் ஆகிட்டாரு. ஸோ WWE ரசிகர்கள் நிறைய பேர் எல்ஏ நைட் சீக்கிரமா ஒரு டைட்டிலை வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா நடந்த WWE நடக்க போற சம்மர்ஸ்லாம்ல இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல எல்ஏ நைட் வின் பண்ணல. அவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தோத்துட்டாரு. இது அவரோட டைட்டில் பிக்சர் கனவை வந்து கொஞ்சம் ஓரளவு தள்ளி தான் போட்டிருக்கு. ஆக்சுவலா வந்திருக்க ரூமர் என்ன அப்படின்னா, சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா எல்ஏ நைட்டை WWE பயங்கரமா புஷ் பண்ண போறாங்க. முக்கியமா வின்ஸ் மெக்மேன், ட்ரிபிள் ஹெச், ரெண்டு பேருமே எல்ஏ நைட்டை ரொம்பவே நோட் பண்ணி தான் வச்சிருக்காங்களாம். அவங்க இந்த அளவுக்கு அவரை நோட் பண்ணி வச்சிருக்கிறது அவரு கண்டிப்பா WWE சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா பெரிய அளவுல காமிக்கப்படுவார் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்கு. எல்ஏ நைட்டை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா WWE ராக், ஸ்டோன் கோல்ட் அளவுக்கு பெரிய ரெஸ்லரா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், இப்போ WWE இருக்கிற எந்த ரெஸ்லருக்குமே எல்ஏ நைட் என்ட்ரன்ஸ் கொடுக்கும் போது கிடைக்கிற அந்த ஒரு பயங்கரமான சப்போர்ட்டும் ஆரவாரமும் கிடைக்கிறது இல்ல. ஃபைனலா நாம பார்க்க போறது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கான அடுத்த ஆப்பனண்ட் யார் அப்படிங்கறத பத்தி தான். ஸோ கரண்டா WWE ரோமன் ரெயின்ஸோட ஆப்பனண்ட் யார் அப்படின்னா ஜே யூசோ தான். அது மட்டும் இல்லாம பிளட் லைனோட ஸ்டோரி WWE ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட ஆப்பனண்டா யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமமா பாபி லாஸ்லி வருவாரு. எதனால பாபி லாஸ்லி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கடந்த ரெண்டு வாரமா பாபி லாஸ்லி சைலண்டா பேக் ஸ்டேஜ்ல புதுசா ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கிட்டு இருக்காரு. முக்கியமா கார்மலோ ஹை, ஸ்ட்ரிக் வில்லியம்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ், இவங்க எல்லாரையுமே சந்திச்சு ஒரு ஃபியூச்சர் டீமுக்கான பிளான வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஸ்லி போட்டதை டிவிலையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவரு அடுத்ததா நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குது. காரணம், ரசல்மேனியால தான் எப்படியும் ரோமன் ரெயின்ஸ் எண்ணி தோப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. காரணம், ஹல்க் ஹோகனோட WWE டைட்டில் ரெயினை ரோமன் ரெயின்ஸை வச்சு டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் WWE ஐடியா. அப்படி பார்த்தோம்னா 2024 செப்டம்பர் வரைக்குமே ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியனா இருப்பாரு. ஸோ நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரோமன் ரெயின்ஸோ எப்போ WWE யூனிவர்சல் டைட்டில தோப்பார் அப்படிங்கிறத. அவர் தோக்காம இருந்தாலே நல்லதுதான், காரணம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது தவிர WWE லேட்டஸ்டான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க.